இது பெரியார் பூமி, அண்ணாவின் பூமி. லட்சக்கணக்கான தியாகம் பண்ணி எத்தனையோ ஆண்டுகளாக கட்டி காத்து நாயரும் தியாகராயரும் நடேசரும் கட்டி காத்து எழுப்பிய திராவிட இயக்க பூமி, பட்டுக்கோட்டை அழகிரிசாமி கர்ஜித்த பூமி. இங்க திராவிட இயக்கம்தான் இந்த மண்ணில். திராவிட இயக்கத்தை அழிச்சு போடலாம் நினைச்சிட்டு சந்தடி சாக்கள் சில பேர் திராவிட இயக்கத்துக்கு ஒண்ணும் கிடையாது, தேசிய உணர்வாளர்கள் தமிழ் தேசியம் பேசிட்டு கொஞ்சம் பேர் கிளம்பி இருக்காங்க. எங்களுக்கு தமிழர், தமிழ் மொழியோ, தமிழர் கலை இலக்கியமோ, தமிழர் பண்பாடோ எதை பற்றி தான், தமிழனை எப்படியும் ஆளணும் அதான் நிகழ்நுட்பமா நீங்க விளங்கி கொள்ளுங்க. என் அன்பிற்குரிய தம்பி தங்கைகள், தமிழ்நாடு என்றும் எத்தனை பெரியார் சிலை, அண்ணா சிலை, எம்ஜிஆர் சிலை இருக்கு. நீ நினைச்சு பாரு, எங்க யாரும் தெருவுக்கு தெரு பெரியா இருக்கு, இந்தியா இருக்கு, அண்ணாவுக்கு சிலை இருக்கு. அது தலைநகர்ல ஏகப்பட்ட இடத்துல இருக்கு, இந்திரா காந்திக்கு இருக்கு, ராஜீவ் காந்திக்கு இருக்கு. ஆனால் தமிழகத்தின் தலைநகர், தலைநகர்ல நமது பாட்டன் கூடித்தேவனுக்கு சிலை இருக்கா? இல்ல. நமது பாட்டி வேலனாச்சாருக்கு சிலை இருக்கா? இல்ல. நமது பாட்டன் மருதுவாண்டியருக்கு சிலை இருக்கா? இல்ல. யாருக்காவது இருக்கா? ஒண்ணுமே கிடையாது. இவன் பேசுறது என்ன விஷயம் தெரியும்ல, இது பெரியார் பூமி, இது அண்ணா பூமி. அது கோபத்துல நான் கேட்டேன், எங்க இருக்கு காந்தி? பாரதிய ஜனதா வருகிறது, இந்த மரபாத சக்திகளை காணுண்ட விட மாட்டோம், வேறுண்ட விட மாட்டோம். காரணம் என்ன? இது பெரியார் பூமி, அண்ணா பூமி. இது ஏன் சேர சோழ பாண்டிய பூமியா இல்ல? இது ஏன் பூலித்தேவ பூமியா இல்ல? இது ஏன் தீரன் சின்ன மலை பூமியா இல்ல? இதையே மருதுபாண்டிய பூமியா இல்ல? இதையா வேறுநாச்சார் பூமியா இல்ல? இதுவா வள்ளுவ பெருந்தகை பூமியா இல்ல? இதையா இல்ல? ஏன் இல்ல? ஏன் வள்ளலார் பூமியாக இல்லை? ஏன் வைகுண்ட பூமியாக இல்லை? ஏன் இது காமராஜர் பூமி, பெருமகன் கக்கன் பூமியாக இல்லை? ஏன் இது சிங்காரவேடர் பூமி, இது சிவானந்த பூமியாக ஏன் இல்லை? இது அயோத்தியாச பண்டியர் பூமி, அருமை பாட்டன் ரெட்டமணி சீனிவாசன் பூமி என்று ஏன் இல்லை? இல்ல. தமிழனுக்கு வரலாறு என்பதே பெரியார் அண்ணாவுக்கு பிறகுதான் இருக்கணும்னு நம்ம முடிவு பண்ணிட்டான். முடிவு பண்ணிட்டா என்ன? சீங்காரவேடர் சிவானந்தத்தை விடவா? இந்த இந்துத்துவத்தை எந்த புரட்சியாளர்கள் இருக்கிறாங்க? வள்ளலார் வைகுந்தரை விடவா? இந்த நாட்டில் இந்த ஏகாதிபத்தியத்தை, இந்த இந்துத்துவத்தை, பெண்ணடிமைத்தனத்தை, இதை நான் உருக்கிய பெருமக்கள் இருக்கிறாங்க. செய்தவர்கள் எங்கள் இன முன்னோர்கள் எல்லாத்தையும் மறைச்சிட்டு ஒற்றை முகம் பெரியார் அண்ணா. யாரை செல்வி? வள்ளலாரை விட, வைகுந்தரை விடவா, சிங்காரவேடர் ஜீவானந்தத்தை விடவா, ரத்தமணி அயோத்தியராசனை விடவா? அது தெரியும். ஒரு நாள் இந்த நான்கு அரசையும் தமிழக அரசு ஜனதா பெரிய பிரச்சனை. எவன் ஒருவர் நியாயத்தை பேசுறாங்க, உண்மையை பேசுறானோ, அரசுக்கு அரசு ஒரு தப்புச்சுக்கு எதிர்த்துட்டான தேசத்தில் இப்படி ஒரு இப்படி ஒரு இப்படி ஒரு வழக்கத்தை கொண்டு வந்துட்டாங்க. எதிர்த்துட்டீங்கன்னா தேசத்துறை, நீ தேசத்துறை. இந்த தேசம் யாருன்னு கேட்டா பதில், தேசம் எழுந்துடா தேவை, நாடு எழுந்து ஐயத்துல நீங்க வந்து உட்கார்ந்து எந்த தேசத்துறையின்னு நீ சொல்லலாம். இந்த தேசத்துறை ஆயிடுமா? பாரத நாடு பைந்த உள்ள நாடு, இந்திய நாடுகளில் இந்திய பண்பாடு ஒரு யாருமே
தமிழர் நாடு, தமிழர் பண்பாடு, இது தமிழர் ராஜ்யம் எல்லாம் திருடி கொண்டது. என்னுடைய முருகன், என்னுடைய அப்பன் சிவன், நீ என்ன பிரசவம் பண்ணியா சொல்ல? யாரா சொல்லு? ஒருத்தர் சொன்னா சிவனுக்கு தமிழ் தெரியாது. அப்படியா பேசுறது? அவரோட சாந்தி
வாசகம் வந்து அவரை கடைசி கிருஷ்ணர் ஆக்கி அப்புறம் கண்ணன் ஆக்கி கிருஷ்ணர் ஆக்கி கொண்டு போய் நின்றுட்டான். இப்ப ஒவ்வொன்றும் தீர்ப்பி பயங்கரம். இது ஏன் வேலை செய்யலா செய்யணும்? எங்க தாத்தா சாலையில போயிட்டு இருந்தாருங்க, ஒருத்தன் பணம் போய் அடுத்து ஓடிட்டான். இப்ப என்ன செய்யல, திரட்டி போய் அடிச்சு தீர்ப்பாச்சு.